உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. என்ன வழக்கு வந்து ஓபிஎஸ் எகெயின்ஸ்டான கேஸ் என்ன வந்து மேடம்? கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து, அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க காவல்துறை பாதுகாப்பை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி ஆதி ராஜாராம் என்பவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கை வந்து இன்னைக்கு ஹியர் பண்ண நீதியரசர் இளந்தரியன் அவர்கள் வந்து, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இனி எதிர்வரும் காலத்துல ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்க என்ன ஆர்கியூ பண்ணீங்களா ஓபிஎஸ் சார்பாக? இல்ல சார், இது அட்மிஷனுக்கு வந்ததுனால நம்ம சைடு கேட்கல. அவரு பெட்டிஷனை படிச்சு பார்த்ததுலயே வந்து இதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லாததுனால அவரே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க அட்வகேட் என்ன ஆர்கியூ பண்ணாரு? அவங்க அதாவது, அதான் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அது வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி இது மாதிரி வேகான பெட்டிஷன்ஸ் தான் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு வலிமையா கண்டிச்சு டிஸ்மிஸ் பண்ணாரு. பிபி சைல இருந்து பேசுறேன், ஜே ஆர்டர் போட்டாரு. ஆமா, இவரு மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க எதுக்காக வாபஸ் ஆகணும்னு காரணம் சொல்லியிருக்காங்க? அவர் வந்து முன்னாள் முதல்வர் தான், அவருக்கு வந்து போலீஸ் செக்யூரிட்டி தேவைப்படாது. அண்ட் ஆல்சோ 11/7/2022 அன்று கழக அலுவலகத்துக்கு செல்லும் போது இவங்க எல்லாம் இவங்களோட துணையோட தான் அவர் போனாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல அலிகேஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த அலிகேஷன் வந்து ஏத்துக்க மறுத்துருச்சு. வாங்கணும் சொல்லி கொடுத்திருந்த மனுவை வந்து ஏத்துக்க முடியாது, இந்த மாதிரி லேக் பெட்டிஷன்ஸ் எல்லாம் இனிமே ஃபைல் பண்ணாதுன்னு சொல்லி கண்டிச்சு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அபராதம் வச்சுதா கார்டர்ல சொல்றாங்க, அத பத்தி இல்ல அபராதம் விதிக்கிறதா சொன்னாரு. ஆனா ஆர்டர்ல அது போட்ட மாதிரி தெரியல, அந்த ஆர்டர் காப்பி வந்தாதான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்ல முடியும்.